மோசமான நிலையில் நாடு முழுமையாக முடக்கப்படுமா என்று முடிவு. போலி தடுப்பூசி அட்டைகளை வைத்திருந்தால் என்ன தண்டனை தெரியுமா? பறிபோகுமா சவேந்திர சில்வாவின் பதவி? ஸ்ரீலங்கா அரசுக்கு கடும் அழுத்தம். இலங்கை முழுவதும் பரவிய டெல்டா வைரஸ் பெரும் ஆபத்தான கட்டத்தில் நாடு. வெளிநாடு செல்வோருக்கு முக்கிய தகவல். இலங்கையில் கோவிட் தொற்றின் கோர தாண்டவம், ஒவ்வொரு மணி நேரமும் மூவர் மரணம். பயண கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு இலங்கை மருத்துவ சங்கம் கோரிக்கை. கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்ளாத சிலர் தடுப்பூசி அட்டையை களவாடி அதை வெறுமனே போலியாக நிரப்பி வைத்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஜி சுகுணன் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வெறுமனே போலியாக நிரப்பிய அட்டைகளை வைத்துக் கொண்டிருந்தால் அது சட்டப்படி நீங்கள் அரசாங்கத்தை ஏமாற்றுகிறீர்கள் என்ற அடிப்படையில் தங்களின் உத்தியோகத்தை இழந்து சலுகைகளை இழந்து சிறைக்குள் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். போலிகளை நம்பி உங்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். COVID-19 தடுப்பூசி வழங்கலின் போது தகவல்கள் அனைத்தும் கணினியில் அதற்குரிய டிராக்கர் எனப்படும் மென்பொருள் மூலம் பதியப்பட்டு வருகின்றது. அதில் தடுப்பூசி ஏற்றியவர்களின் சகல விடயங்களும் உள்ளன. எதிர்காலத்தில் அலுவலக ரீதியாக அல்லது சட்ட ரீதியாக அல்லது வெளிநாட்டுக்கு செல்லும் போது பாவிக்க வேண்டிய அத்தாட்சி ரீதியாக கணினியில் பதியப்பட்ட மென்பொருள் மூலம் கிடைக்கின்ற சான்றிதழ் மிக அவசியமாக தேவைப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் செயற்பாடு தோல்வியடைந்துள்ளமைக்கு இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தலைமையிலான கொரோனா தடுப்புச் செலனியே பிரதான காரணம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தி மக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டுமெனில் கொரோனா செயலினிடமிருந்து அந்த கடமைகளை அமைச்சரவை பொறுப்பேற்க வேண்டுமென நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் சுட்டிக்காட்டினார். இதன்போது மேலும் உரையாற்றிய அவர், டெல்டா இன்று உலகளவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இதனை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். இன்று நாம் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் தோல்வியடைந்துள்ளோம். மக்கள் இன்று வைத்தியசாலையில் இருக்கின்ற நிலை கவலைக்குரியது. கொரோனா தொற்று தடுப்புச் செயலணி இருக்கும் வரையில் நாம் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். ஆகவே அமைச்சரவை இதனை பொறுப்பேற்று குழு ஒன்றை அமைக்க வேண்டும் எனவும் அந்த குழுவுக்கு நாமும் உதவுகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் திரிபடைந்த டெல்டா வைரஸ் பரவியுள்ளமையால் அதிகளவிலான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆண்மைய நாட்களில் அடையாளம் காணப்படும் கோவிட் தொற்றாளர்களில் அதிகமானோர் டெல்டா தொற்றாளர்கள் என ஸ்ரீ ஜெயவத்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் பெற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரி பரிசோதனைகளில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதென அவர் குறிப்பிட்டார். 94 மரபணு மாதிரிகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட பரிசோதனைகளில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களில் அதிகமானோர் டெல்டா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி மட்டுப்படுத்தப்பட்ட அளவானோருக்கு மாத்திரம் வெளிநாட்டு கடவுச்சீட்டை விநியோகிக்க குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. பத்ரமுல்லையில் அமைந்துள்ள அத்திணைக்களத்தின் தலைமை காரியாலயத்தின் அதிகாரிகள் சிலருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளதன் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறைந்தளவான பணியாளர்களை கொண்டு சேவைகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சாதாரண சேவையின் கீழ் வெளிநாட்டு கடவுச்சீட்டை வழங்கும் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ள அதேவேளை கட்டாய தேவை உள்ளவர்களுக்காக மாத்திரம் ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டு வழங்கும் பணிகளை முன்னெடுக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஒவ்வொரு மணித்தியாலத்திலும் சராசரியாக கோவிட் காரணமாக 3 பேர் மரணிக்கின்றனர் என இலங்கை மருத்துவ சங்கத்தின் உபத்தலைவர் விசேட நிபுணத்துவ மருத்துவர் மனில் கசுமதினக்க தெரிவித்துள்ளார். தடுப்பூசி ஏற்றுகையின் ஊடாக மட்டும் கோவிட் நிலைமைகளை கட்டுப்படுத்திவிட முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாள்தோறும் பதிவாகி வரும் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் டெல்டா திரிவின் தாக்கத்தை புரிந்து கொள்ள முடிவதாக குறிப்பிட்டுள்ளார். கோவிட் பரவுகை மற்றும் தடுப்பூசி ஏற்றல் ஆகியனவற்றுக்கு இடையிலான போட்டியில் தடுப்பூசி ஏற்றுகையை வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாயின் சொற்ப காலத்திற்கேனும் பயண கட்டுப்பாடுகளை அறிவிக்க வேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார். டெல்டா திரிவு பரவுகையினால் நாட்டில் COVID-4 ஆபத்து காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் டாக்டர் மேனில்க இதனை தெரிவித்துள்ளார்.
குறுகிய காலத்திற்குள் கோவித்தொற்றை கட்டுப்படுத்த பயண கட்டுப்பாடுகளை விதிப்பது மட்டுமே தீர்வாக இருக்கும் என்று இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் துணைத் தலைவர் உட்சுரப்பியல் நிபுணர் மடில்க சுமனதிலக்க இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை பெரும்பாலும் நான்காவது அலையில் இருப்பதாகவும், சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் நாடு ஒரு பேரழிவு நிலைக்கு தள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நாட்டின் தடுப்பூசி இயக்கத்தை விட வைரஸ் வேகமாக பரவி வருகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த இடைவெளியில் குறுகிய கால பயண கட்டுப்பாடுகளை விதிப்பதே ஒரே வழி என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய நிலைமை தொடர்பில் அதிகாரிகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் நெருக்கடியை நிவர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் சுமனதிலக்க கோரியுள்ளார். இதற்கிடையில் கோவிட் இறப்புகளின் அதிகரிப்பை கருத்தில் கொண்டு நேற்று பதிவான இறப்புகளை பொறுத்தவரை ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் 3 பேர் வைரசால் இறக்கின்றார்கள் என்று அவர் கூறியுள்ளார். இதேவேளை கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளில் உள்வாங்கும் திறன் அதிகபட்சத்தை எட்டியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மோசமான நிலையில் நாடு முழுமையாக முடக்கப்படுமா என்று முடிவு. போலி தடுப்பூசி அட்டைகளை வைத்திருந்தால் என்ன தண்டனை தெரியுமா? பறிபோகுமா சவேந்திர செல்வாவின் பதவி? ஸ்ரீலங்கா அரசுக்கு கடும் அழுத்தம். இலங்கை முழுவதும் பரவிய டெல்டா வைரஸ் பெரும் ஆபத்தான கட்டத்தில் நாடு. வெளிநாடு செல்வோருக்கு முக்கிய தகவல். இலங்கையில் கோவிட் தொற்றின் கோர தாண்டவம். ஒவ்வொரு மணி நேரமும் 3 மரணம். பயண கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு இலங்கை மருத்துவ சங்கம் கோரிக்கை.